செந்தில் பாலாஜிக்காக தமிழக அமைச்சரவை மாற்றத்தை தள்ளி வைத்திருக்கிறார் ஸ்டாலின். திமுகவுக்கு செந்தில் பாலாஜி செய்த அர்ப்பணிப்புக்காக மீண்டும் மந்திரி சபையில் அவரை சேர்க்க வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறது திமுக. முதல்வர் அமெரிக்காவில் இருக்கும் காலகட்டத்தில் திமுக உட்கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் மத்திய அரசு செய்துவிடக் கூடாது என்று உஷாராகி இருக்கிறது அறிவாலயம். மூத்த அமைச்சர்கள் ஒரு சிலரது இலாகா மாற்றமும் உதயநிதியின் துணை முதல்வர் பதவி மட்டும் முதல்வர் அமெரிக்கா செல்வதற்கு முன்பு நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி அனைத்தும் வெளிநாடு பயணம் முடித்து ஸ்டாலின் தமிழகம் வந்த பின்புதான் நடைபெறுவதற்காகவும் செந்தில் பாலாஜியின் தீர்ப்பின் முடிவில் தான் தமிழக அமைச்சரவையின் மாற்றங்கள் இருக்கும் என ஸ்டாலின் மாஸ் மூவ் எடுத்திருக்கிறார். அது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் செந்தில் பாலாஜியால் தள்ளி போகும் திமுக அமைச்சரவை, ஸ்டாலினின் மாஸ் மூவ், அமைச்சரவை மாற்றத்தில் பின்புலத்தில் என்னென்னலாம் நடந்தது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்னை. தமிழக அமைச்சரவையை முற்றிலும் மாற்றி கட்டமைக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என நேற்று காலை கலைஞர் டிவியில் வெளியான செய்தி சில நிமிடங்களிலேயே முதல்வராலேயே அது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் நடந்தது என்ன? ஏன் இந்த அமைச்சரவை மாற்றமும் உதயநிதி ஸ்டாலினின் துணை முதல்வர் பதவியேற்பும் ஏன் தள்ளி போகிறது என்று பார்த்தால், முழுக்க முழுக்க இது செந்தில் பாலாஜியின் விடுதலையை பொறுத்தே தள்ளி போகிறது. இதை வைத்து ஸ்டாலின் போடும் மாஸ் மூவ் பெரிய அளவில் வெளியாகி இருக்கிறது. முதலாவதாக தமிழக அமைச்சரவையை செயல்படாதவர்களையும் மூத்த அமைச்சர்களையும் அமைச்சரவையிலிருந்து மாற்றியும் நீக்கியும் செய்ய வேண்டிய முடிவை ஸ்டாலின் எடுத்து விட்டார் என்பது உண்மை. அது நேற்று நடக்க வேண்டியது தள்ளி போயிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் விடுதலை அல்லது தீர்ப்பின் முழு விவரம் தெரியும் வரை காத்திருப்போம். அவர் விடுதலையாகி வந்துவிட்டால் அவரையும் இணைத்து மந்திரி சபையை அடுத்த 2 ஆண்டுக்கான முழு மூச்சோடு கட்டி அமைத்து விடலாம் என ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார். ஏன் செந்தில் பாலாஜி ஒருவருக்காக திமுக அமைச்சரவை மாற்றத்தை ஸ்டாலின் தள்ளி வைத்தார் என்று பார்த்தால், ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்க பயணம், தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையிலும் சொந்த மருத்துவ சிகிச்சைக்காக செல்வதாகவும் இருவேறு கருத்துக்கள் உலா வருகிறது. அந்த வகையில் அவர் செல்வதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்கி அவரின் கையில் தமிழக பொறுப்பை கொடுத்துவிட்டு அமெரிக்காவில் 17 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு வரலாம் என ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார். இதோடு அமைச்சரவையும் மாற்றி கட்டமைத்தால்தான் நிதி நிலைமை மிக மோசமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மத்திய அரசு மேலும் மேலும் நிதி சுமையை தான் வழங்க தயாராக இருக்கிறது. எந்த விதமான நிதியையும் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு தரப்போவது இல்லை. தமிழகத்தை வஞ்சிக்கத்தான் மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது என்பதை ஸ்டாலின் கணித்திருக்கிறார். அந்த வகையில் திறமையாக பணியாற்றக்கூடியவர்களும் பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவும் மூத்தவர்களிடம் குவிந்து கொண்டிருக்கிற அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கவும் ஸ்டாலின் முடிவெடுத்து திட்டம் போட்டு ஃபைல் ரெடி செய்துவிட்டார். நேற்று மாற்றி கட்டமைக்க வாய்ப்புகள் இருப்பதாக வெளியானது. ஆனால் செந்தில் பாலாஜியின் விடுதலை தீர்ப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்ற கருத்து உலா வருகிறது. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை திமுகவுக்கு அவர் செய்த சாதனைகளும் ஆற்பரிய செயல்களும் எண்ணில் அடங்காதது. திமுக தலைமை மற்ற அமைச்சர்களை ஒரு தட்டிலும் செந்தில் பாலாஜியை ஒரு தட்டிலும் வைத்துதான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எப்பொழுதுமே கொங்கு மண்டலம் கலைஞர் மு கருணாநிதி காலத்திலேயே திமுகவுக்கு சாதகமாக இருந்ததில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவின் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்பும் கூட கொங்கு திமுகவுக்கு சாதகமாக அமையவில்லை. இருந்தும் அதன் பின் பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி தன் கையில் எடுத்தவுடன் கொங்கு மண்டலம் முழுவதும் உள்ளாட்சி தேர்தலில் அபரிதமான வெற்றி. அதிமுக என்னும் ஒரு இயக்கம் இருக்கும் இடம் தெரியாமல் சென்றதுக்கு ஒரு காரணம் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியிடம் எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் செம்மையாகவும் யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு செய்வார். அதுதான் செந்தில் பாலாஜியின் சிறப்பு. அவர் நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் பேரணி. இதுதான் அவர் அரசியலில் புதிய அரிச்சுவடியை எழுதியிருந்தார்.
அது ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் மிக்க பலமாக அமைந்திருந்தது. திராவிட மாடல் ஆட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றிருந்தார். கரூரில் மட்டுமல்ல, அவரது ஆளுமை கொங்கு மண்டலத்தை தாண்டியும் சென்று கொண்டிருந்தது. இப்படி திமுகவுக்காக உழைத்ததற்காகவும் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை சொந்த தொகுதியான அரவக்குறிச்சியிலேயே டெபாசிட் பறிபோக செய்ததும், அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் செந்தில் பாலாஜி அண்ணாமலையை ஓட ஓட விரட்டியதின் விளைவும், அவரை இல்லாததும் பொல்லாததும் கூறி ஒன்றுமில்லாத கேஸில் ஒரு வருட காலம் சிறையில் அடைத்திருக்கிறது. மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை வாய்தா மேல் வாய்தா வாங்கி நீதிமன்றத்தின் வாயிலாக குட்டுகளை வாங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அரசியல் கைதுதான் என்பதை செந்தில் பாலாஜியின் வழக்கில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து தமிழகத்தில் ஒவ்வொரு மனிதரும் இதை அரசியல் வழக்காகத்தான் பார்க்கிறார்கள். அந்த வகையில் செயல் மறவரான செந்தில் பாலாஜியை விட்டு கொடுக்க ஸ்டாலின் தயாராக இல்லை. அவர் இல்லாத ஒரு மந்திரி சபையோ அல்லது திமுகவின் மாவட்ட செயலாளர் அமைப்பையோ நினைத்து கூட பார்க்கவில்லை ஸ்டாலின். வரும் 2026 தேர்தலுக்கு உறுதியாக செந்தில் பாலாஜி களமாடுவார், அவரது கையில் வெற்றி வாகை உறுதியாக வரும் என்ற கணிப்புகள் திமுக தலைமையிடம் இருக்கிறது. ஏனென்றால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தே வேட்பாளர் தேர்வை முடித்தார். அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிட்டாலுமே கூட அண்ணாமலையை தோற்கடிக்க செய்ததில் முதல் பங்கு செந்தில் பாலாஜிக்கு தான். அதுவும் சிறையில் இருந்தே அவர் போட்டு கொடுத்த திட்டத்தின்படி செயலாற்றியவர்கள் தான் திமுகவின் முன்னணியினர். அதை வைத்து திமுகவின் வெற்றி செந்தில் பாலாஜியால் நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் சாத்தியமாயிற்று. அதைத் தொடர்ந்து மாநகராட்சி தேர்தலிலும் நெல்லையில் நேருவும் தங்கம் தென்னரசும் கோட்டை விட்டனர். அங்கு நெல்லை மேயர் தேர்தலில் தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தது. சிறையிலிருந்தே ஸ்கெட்ச் போட்டு கோவை மாநகர மேயரை மாற்றியும், மாற்றப்பட்ட இடத்திற்கு புதிய மேயர் தேர்வுக்காக போட்டியே இல்லாமல் சத்தமில்லாமல் முடித்ததிலும் செந்தில் பாலாஜியின் பங்கு அதிகம் இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து மத்திய அரசு இனியும் செந்தில் பாலாஜியை உள்ளே வைத்தாலும் ஒன்றுதான், வெளியே இருந்தாலும் ஒன்றுதான் எனலாம் மத்திய அரசு கணித்திருக்கிறது. இனியும் இவரை பழிவாங்க வேண்டுமா? இதனால் செந்தில் பாலாஜியை சிறையில் வைத்திருப்பதனால் ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு மக்களிடமும் பாஜக அந்நியப்பட்டு கிடக்கிறது. இப்படி பாஜக எங்கெல்லாம் தங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்று நினைத்த இடத்திலெல்லாம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை ஆற்றல் மறவராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை சிறையில் அடைத்ததனால் அந்த சமுதாயத்தின் மொத்த வாக்கையும் இழந்து நிற்கிறது பாஜக. அதனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் மத்திய அரசு இப்பொழுது யோசிக்க தொடங்கி இருக்கிறது. ஒரு சில அசைன்மெண்ட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வருகிறது. அதாவது அவரது தம்பி அசோக்குமார் தலைமுறைவாக இருக்கிறார், அவரை சரணடைய செய்ய வேண்டும். அதன் பின்பு ஒரு சில அஜெண்டாக்களை மத்திய அரசு கொடுத்திருப்பதாகவும், அதற்கு செந்தில் பாலாஜியும் திமுக தலைமையும் இசைவு கொடுக்கும் பணியும், இது போன்ற பணிகள் திரைமறைவில் நடந்து கொண்டிருப்பதாலும் செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் அவருக்கு மந்திரி சபையில் பதவியேற்றக்கூடிய வாய்ப்புகள் மத்திய அரசு கொடுக்குமா கொடுக்காதா என்ற கேள்விக்குறிகளோடு தான் இந்த தீர்ப்பு இருக்கிறது. என்னதான் திமுக தனது நிலையிலிருந்து மாற்றி ஆளுநரின் தேநீர் விருந்தில் கலந்து கொண்டாலும், கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவிற்கு ராஜ்நாத் சிங் வந்து உரையாற்றியதும், கலைஞர் நினைவகத்தில் மாலையிட்டதும், இதெல்லாம் திமுகவின் மூவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசோடு இனியும் போராடி தமிழகத்திற்கு ஒன்றும் கிடைக்கப் போவது அல்ல. வருகின்ற தேர்தல் ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி, அண்ணாமலை, விஜய், நாம் தமிழர் சீமான் என்ன தான் இருக்கப் போகிறதே ஒழிய மத்தியில் இருக்கக்கூடிய மோடியின் பங்கோ பாஜகவின் பங்கோ தமிழகத்தில் 2026 இருக்கப் போவதில்லை. அதை வைத்து மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழ்நிலை திமுக எடுத்திருந்தாலுமே கூட செந்தில் பாலாஜிக்கு எந்த வகையில் தீர்ப்புகளை அவர்கள் கொடுக்கப் போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி ஒருவேளை முழுவதுமாக எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் செந்தில் பாலாஜி இந்த வாரத்தில் விடுதலை செய்யப்பட்டால் உடனடியாக அவருக்கு மந்திரி பதவியை வழங்க திமுக தலைமை காத்திருக்கிறது என்றே கூற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மந்திரி சபை முற்றிலும் மாற்றியமைக்கக்கூடிய திட்டத்தை செயலாக்க ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார். அப்படி தீர்ப்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் செந்தில் பாலாஜியோடு கலந்து ஆலோசித்து விட்டு 2 கால அவரது அரசியல் நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என தீர்மானித்து விட்டு இருக்கக்கூடியவர்களையோ அல்லது செந்தில் பாலாஜிக்கு
தோதான ஒருவரையோ அவர் சார்பில் மந்திரியாக்கப்பட்டோ திமுக தலைமை அவரின் உடன்படிக்கையோடு மந்திரி சபையை மாற்ற தயாராக இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்ல, முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் செல்வதற்கு முன்பாக திடீரென மூத்த அமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய இலாக்கா மாற்றமும் உதயநிதி ஸ்டாலினின் துணை முதல்வர் பதவியைக்கான வேலையும் எதுவும் பதவியேற்பு விழா என ஆளுநர் மாளிகை நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் மாளிகைக்கு ஒரே ஒரு கடிதம் அளித்தால் போதும், உடனடியாக அப்ரூவல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஆளுநர் இருக்கிறார். அந்த வகையில் இதை மட்டும் செய்து முடித்துவிட்டு செந்தில் பாலாஜி விஷயத்தை அல்லது அவருக்கான அமைச்சர் பதவியை அறிவித்து அந்த அறிவிப்பு கடிதம் ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்டால், முன்பே தமிழகத்தில் சசிகலா விஷயத்தில் இது நடந்தேறியிருக்கிறது. அதுபோன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அமெரிக்கா முதல்வர் செல்லும் சூழ்நிலையில் இதை எதிர்கொள்ள திமுக இப்பொழுது தயாராக இல்லை. ஆதலால் இப்பொழுது ஒரு சில இலாக்கா மாற்றமும் துணை முதல்வர் பதவிக்காக உதயநிதிக்கான வாய்ப்பு மட்டும் இந்த 27க்குள் நடப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. அவர் அமெரிக்க பயணம் சென்று வந்த பின்பு முழுவதுமாக இந்த பணிகளை செய்து முடிக்கலாம் என ஸ்டாலின் மாஸ்டர் மூவ் போட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது மத்திய அரசு திமுகவின் உட்கட்சிக்குள்ளும் இந்த இலாக்கா மாற்றம் அல்லது ஏதேனும் சச்சரவுகள் இருந்தால் அதை ஊதி பெருசாக்கி ஸ்டாலின் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ஏதேனும் சித்து விளையாட்டுகள் இறங்கி விடுவார்களோ என்ற ஒரு ஐயமும் திமுக தலைமையில் இருப்பதால் தான் வெளிநாடு பயணம் முடிந்த பின்பு முழுவதுமாக கட்சியையும் ஆட்சியையும் கட்டமைத்து விடலாம் என ஸ்டாலின் மாஸ்டர் மூவ் செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதுதான் அமைச்சரவை மாற்றம் ஒத்தி வைப்பதற்கான காரணமாக இருந்திருக்க வாய்ப்புகள். இதுபோன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண நமது கிங் 360 இணைந்திருங்கள். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை.